அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஹப்சாஸ் ஜோன் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜிலேபி ரெசிபி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சாச்சு இப்போ அதில் ஒரு கப் மைதா நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும் நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் நீங்கள் ஆரஞ்சோ எல்லோவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுத்து இதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறோம் இப்போ தயிரும் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போது நாம் சீனிப்பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு அதில் 3 கப் சீனி இதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்தாச்சு அடுத்து ஒரு 3 ஏலக்காய் நீங்கள் ஏலக்காய் இல்லைன்னா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 3 துளி போல் லெமன் ஜூஸ் இப்போ இது நல்லா இங்கே எடுத்துக்கலாம் இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ ஜாங்கிரியே நம்ம இன்னொன்னா சுட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம்னால ஷேப் கொஞ்சம் சரியாக வரல அடுத்தடுத்து ஒழுங்க வந்துருச்சு இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இதை வந்து நாம் சீனி பாகுல போட்டு எடுத்துக்கணும் அது கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் ஷேப்பு கொஞ்சம் அழகாக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கலர்ஃபுல்லான ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு நமக்கு 1 கப் மைதா மாவில் நமக்கு இவ்வளோ ஜிலேபி கிடச்சிருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ